இப்போ நீங்கள் பஞ்சாப கேசனாக இருக்கிறீங்க, இந்த பஞ்சாப கேசன் எப்போ குபேரனாக போகிறான் அது உங்கள் அடிப்படை ஜாதகம் கொண்டு வந்து காமிச்சதுன்னு சொல்ல முடியும். இப்போல்லாம் இங்கே சொல்கிறதுக்கான கோச்சாரம் இல்லை. குடும்பம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்களை ஏசுது, உங்களை தூற்றுது, உங்களை வந்து குறை சொல்லுது, உன்னால தான் இந்த குடும்பம் நான் சர்வநாசனமாச்சு அப்படின்ற அளவுக்கு பிளேம் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் எந்த இருப்பிடத்தில் இருந்தாலும் அந்த இருப்பிடத்தில் இருந்து கொண்டே தலைமறைவாக வாழக்கூடிய நேரம் தான். அடுத்தது 24 நவம்பர் 2022 18/10/2022 தேவையில்லாத பெண் பழி வருதுங்க. ஒரு பெண்ணுக்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, அந்த அம்மா சொல்லுது எங்கள் வீட்டில் கேட்குறாங்க கொடுங்க கொடுங்க. நீங்கள் வந்து தங்கச்சி முறையில் பேசினாலும் உங்களுக்கு வந்து ஐயோ இவர் வேறு முறையில் தாங்க பேசினாருன்னு சொல்லிவிடுவாங்க. எச்சரிக்கையாக இருங்கோ. கோ கோ கோ. திருமணம் முடிக்காதவர்களுக்கு இந்த வந்து திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளே அமையாது முதல்ல. அடுத்தது எப்படியாவது சொத்து பத்துக்களை காப்பாற்றணும் இந்த மாதம். காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. லப்புக்கு 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 நடிச்சுக்குது ஹார்ட். ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. சுபகிருதி வருடம் புரட்டாசி மாதம் தனுசு ராசி மாத ராசி பலன்கள். காலம் 17/9/2022 சனிக்கிழமை மாலை 7:31 முதல் 17/10/2022 திங்கக்கிழமை மாலை 7:20 வரையில். இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் சுப காரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால பலாபலனை கூற உள்ளேன். காலம் 17 செப்டம்பர் 2022 சனிக்கிழமை 7:31 PM முதல் 17 அக்டோபர் 2022 திங்கக்கிழமை 7:20 PM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள், அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. என்ன தனுசு ராசி அன்பர்களே, நான் உங்களை கடந்த 5 ஆண்டுகளாக அறிவேன், நீங்களும் என்ன அறிவீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பின்னுரை, நிகழ்வுரை, எதிர்கால உரை மூணு சொன்னால் தான் புரியும். நீங்கள் ஏற்கனவே 7 நாட்சனியில் இருக்கிறீங்க. அது இல்லாமல் துரியோதன் படை மாண்ட நேரத்தில் வேற நீங்கள் வந்து கடந்த 2021 நவம்பர் 10 முதல் 2022 ஏப்ரல் மாதம் 13 வரலும் உங்கள் படை மாண்டு போச்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாதிச்ச சேர்த்து வச்ச சொத்து, உங்களுடைய கையிருப்பு பணம், சேமிப்பு எல்லாம் காற்றோடு காற்றாக போய்விட்டது. ஆமாம், இட் ஹாஸ் கான் வித் த ஏர் டு ஏர், வாட்டர் டு வாட்டர், கோல்டு டு கோல்டு, ஆஷஸ் டு ஆஷஸ்ன்ற மாதிரி அந்தந்த உலோகங்கள் அந்தந்த உலோகத்தோடு சேர்ந்து பஞ்சாப் பறந்து போச்சு உங்களை விட்டு. இப்போ நீங்கள் பஞ்சாப கேசனாக இருக்கிறீங்க. இந்த பஞ்சாப கேசன் எப்போ குபேரனாக போகிறான் அது உங்கள் அடிப்படை ஜாதகம் கொண்டு வந்து காமிச்சதுன்னு சொல்ல முடியும். இப்போல்லாம் இங்கே சொல்கிறதுக்கான கோச்சாரம் இல்லை. அடுத்தது 2022 ஏப்ரல் to 2023 ஏப்ரல் வரலும் தலைமறை வாழ்க்கை. இப்போ நீங்கள் தலைமறவில் இருக்கிறீங்க, அப்படியே தலைமறவில் இருங்க. வெளியில் வந்தீங்கன்னா கப்பு குச்சிக்கான் கப்புன்னு பிடிச்சி உங்களை தூக்கி போட்டுறான் உள்ள. இது எல்லாருக்குமே இல்லைங்க, அடிப்படை ஜனன ஜாதகம் கெட்டு போனவங்களுக்கு தான் இது. அதை கொண்டு வந்து காட்டினா தான் சொல்ல முடியும் கெட்டு போச்சே கெட்டு போலியா, ரைட். இல்லைன்னா பலன் நடக்கிறத வச்சே தெரிஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி பலன் நடந்தால் கெட்டு போச்சு அப்படின்னு. அடுத்ததாக அடிப்படை ஜாதகம் பலம் பலவீனம், அதுக்கு என்ன டெஃபினேஷன்,
பூர்வ புண்ணியம் வலுத்த ஜாதகம் பலமான ஜாதகம், பூர்வ புண்ணியம் வலுக்காத ஜாதகம் பலவீனமான ஜாதகம். அதுதான் டெஃபினிஷன். அடுத்தபடியாக இப்ப முத்தான நிகழ்கால உரையில நாலு பலன் கேளுங்க. 12 ஜூலை 2022 28 செப்டம்பர் 2022 வரலும் குடும்பம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்களை ஏசுது, உங்களை தூற்றுது, உங்களை வந்து குறை சொல்லுது, உன்னால தான் இந்த குடும்பம் நான் சர்வநாசனமாச்சு அப்படின்ற அளவுக்கு பிளேம் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு வந்து மத்தியத்தரமான வயசில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக வந்து இளந்தாரிகளாக இருந்தாக்கா சொந்த காசில் நீங்களே சூன்யம் வச்சுக்கிறீங்க. இளந்தாரின்னா என்ன, ஒரு கல்வி கற்கக்கூடிய பருவம் 12 வயசுலேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இந்த கல்வி சரியாக கற்காதனால நீ குடும்பத்துக்கு உருப்பட மாட்டே அப்படின்னு வீட்டில் திட்டுறாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ் உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு அனுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks. Rush to pick your star sarees. Selling with no profit. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல முடியும், ஒரு வருஷம் உட்காந்து சொன்னால் சொல்ல முடியாது. கோடிட்டு காட்டினா புரிஞ்சுக்கணும். கோடு போட்டால் ரோடு போடணும்ல நீங்கள். அந்த மாதிரி அந்தந்த வயதுக்கு தக்கவர்கள் அந்தந்த வசை வரும். உன்னால் தான் குடும்பம் இன்றைக்கி இவ்வளோ நட்சத்திரம் நிற்குது. குடும்ப தலைவனாகவே நீங்கள் இருந்தீங்கன்னா உன்னால் தான் குடும்பம் இன்றைக்கி ஆமாம் ரோட்டில் நிற்கிற சூழ்நிலை வந்திருக்குன்னு வசைப்பாடுவார்கள் மனைவிமார்கள். பெண்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் கணவன்மார்கள் வசைப்படுவாங்க. ஏன்னா இப்போ தான் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால இந்த அம்மா உன்னால் தான் குடும்பம் கெட்டுதுன்னு அவங்க இந்த அம்மா சொல்ல, இதை வீட்டம்மா முன்ன வீட்டையா ஒன்று அவர் சொல்லுவார். இல்லை இல்லை, உன்னால் தான் குடும்பம் கெட்டுது, கடன் ஏறினதே நீ தான், நீ தான் அதை வாங்கு இதை வாங்கு நகையை வாங்கு நட்டு வாங்கு போல்ட் வாங்கு நட்டு வாங்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்க வச்சு. ஆ ஆமாம், இதில் உங்கள் அம்மா வீட்டு சைடு வர செலவு பண்ணி என்னை போண்டியாகிட்டே அப்படின்னு ஒருத்தர் மாற்றி வந்து குறை சொல்லிக்கொள்ள காலம் அது 12 ஜூலை 2022 to 28 செப்டம்பர் 2022. அடுத்து 29 ஜூலை 2022 மீண்டும் தலைமறைவாய் எங்கன்னா ஓடலாமான்ற முடிவில் இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே எடுக்கலாம், வெளி மாநிலம் ஓடலாமா, வெளி நாடு ஓடலாமா, கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, ஆஃபர் ஏதாவது ப்ரைஸ் இருக்குதா ஃப்ளைட்டுக்கு, ஆமாம் இல்லை ரோட்வேஸா, ஃபிர ஃபாரின்னா ரோட்வேஸில் போக முடியாது, ஆமாம் இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள். ஆக உங்கள் அதாவது நீங்கள் எந்த இருப்பிடத்தில் இருந்தாலும் அந்த இருப்பிடத்தில் இருந்து கொண்டே தலைமறைவாக வாழக்கூடிய நேரம்தான் 29 ஜூலை 2022 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 அக்டோபர் 2022 வரலாம் அதான். அதுக்கப்புறமா அதே தான் அது அர்த்தமாக சொல்கிறேன். அடுத்ததாக இந்த 29 ஜூலை 2022 17, 10, 22 வரலும் பிள்ளைகள் உடல்நலம் பாதித்தல், தாயின் உடல்நலம் பாதித்தல், தன்னுடைய தொழில் பாதித்தல், தன் சுய தொழில் பாதித்தல், தன்னுடைய உத்தியோகம் பாதித்தல், தன்னுடைய ஆரோக்கியமே பாதித்தல், எப்படி தன்னுடைய ஹெல்த் என்ற ஆரோக்கியமே பாதித்தல், இத்தனையும் பாதிக்குதுங்க. அடுத்தது 24 நவம்பர் 2022 to 18, 10, 2022 தேவையில்லாத பெண் பழி வருதுங்க. ஒரு பெண்ணுக்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, அந்த அம்மா சொல்கிறது எங்கள் வீட்டில் கேட்குறாங்க கொடுங்க கொடுங்க, அதனால் அந்த அம்மா கிட்ட வாங்கின கடனுக்காக ஒரு பெண் கடனுக்காக அவமானம் அசிங்கம் 24 9 22 18 10 22 வரலாம். மேலும் அதே பெண்ணுக்கிட்டோ மற்ற பெண்ணுக்கிட்டோ போய் கடன் வாங்குறது அந்த அமைப்பு. அடுத்தது 7, 10, 22 இந்த மாத நிறைவடைகிறவர்களும் பெண் வழி சிக்கல் வரும். காண தவறாதீர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி. லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. நீங்கள் வந்து தங்கச்சி முறையில் பேசினாலும் உங்களுக்கு வந்து ஐயோ இவர் வேறு முறையில் தாங்க பேசினார்னு சொல்லிவிடுவாங்க. எச்சரிக்கையாக இருங்கோ கோ கோ கோ. அதே மாதிரி இந்த 7, 10, 22 உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், காதலர்களாக இருந்தாகவும் அந்த காதலன் காதலிக்குள்ள கருத்து வேற்றுமைகள் இதெல்லாம் வந்து மறையும். திருமணம் முடிக்காதவர்களுக்கு இந்த வந்து திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளே அமையாது முதல்ல இந்த வயசில் உள்ளவங்களுக்கு. ஆமாம், வாழ்க்கையின் விரக்தியின் உச்சியிலே இருப்பாங்க ஆண் பெண்கள். அழகான பெண்ணை பார்த்தாலும் ரசிக்கிறதுக்கு ஆணுக்கு தோணாது, அழகான ஆணை பார்த்தாலும் பெண்ணுக்கு ரசிக்க தோணாது, அப்படி இருக்குது நிலப்பேன். இப்போ தான் பெண்கள் சம உரிமைன்னு வந்துட்டாங்களே, எல்லாமே நீங்கள் தான் ரசிப்பீங்களா, நாங்களும் ரசிப்போம், நீங்கள் தான் சைட் அடிப்பீங்களா, நாங்களும் சைட் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சே உலகம் போயிடுச்சு.
கலிகாலம் அப்பா கலிகாலம் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்கிறார்ல, அதெல்லாம் நடக்குது இப்போ. ரைட், கெட்ட பெண் உரிமை, உமன்ஸ் லிபரேஷன் லிப் மூமெண்ட் இஸ் கோயிங். அடுத்ததாக, இந்த மாதம் உங்களுடைய மனம் எந்தெந்த ரூட்டில் போய் இறை தேடும், எந்த முதல்ல எப்படி இந்த மாதத்தை மேனேஜ் பண்ணலாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா, கடன் வாங்கி முடிவு பண்ண, கடன் வாங்கித்தான்ப்பா இந்த மாதத்தையே ஓட்ட முடியுன்றது தான் உங்கள் மனசு, உங்கள் மூளை, உங்கள் அறிவு, உங்கள் புத்தி உங்களுக்கு உணர்த்திச்சு. அடுத்தது, எப்படியாவது சொத்து பத்துக்களை காப்பாற்றணும் இந்த மாதம். காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. லப்புக்கு 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 லப்புக்குன்னு அடிச்சுக்குது ஹார்ட். கொஞ்சம் ஸ்லோவாக அடித்து சொல்லுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அதனால் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆனாலும் உத்தியோகம், நீங்கள் கற்ற வித்தை, உங்கள் கல்வி, உங்கள் படிப்பு உங்களை இந்த மாதம் காப்பாற்ற போகுது. ரைட். சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றே அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. அப்புறம் தயவு செஞ்சு வாயை திறந்து பேசிடாதீங்க. நீங்கள் வாயை திறந்து பேசினாலே உங்களை எப்படா இந்த மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லான்னு காத்துட்டு இருந்தாங்க, அத்தனை பேர் டமா டமாடமான்னு உங்களுக்கு குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நான் அடக்கம் தேவை கேட்டாக்கா எல்லாம் மௌனத்திலே காட்டுங்க. ஆமாம், கேட்டாக்கா மௌன விரதம் சொல்லிவிடுங்க. மனைவி மனைவி வர்க்கத்தார் தோல் கொடுக்குறாங்க இந்த மாதம். அதே மாதிரி கணவன் கணவன் பெண்களாக இருந்தால் கணவன் கணவன் வர்க்கத்தார் ரெண்டுமே இல்லையா? பெண்களுக்கு ஆண்களால் உதவியும், ஆண்களுக்கு பெண்களால் உதவியும் வருது. நட்பு ரீதியாக வரலாம், சகோதர பாசத்தில் வரலாம், கள்ளக்காதலன் கள்ளக்காதல் ரீதியாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம் தானேங்க. கிரகங்களுக்கு என்ன வந்து வலிப்பு உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும்னு? அந்த கிரகங்கள் அந்த மாதிரி பலனில் உட்காரும்போது நீங்கள் தானே அதெல்லாம் வந்து விரும்பி ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதனால தான் பழைய ஜோதிடத்திற்கும் புதிய ஜோதிடத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, பழைய ஜோதிடம் சம்பவங்கள் ஏற்படுகிறது மனிதர்களுக்கு, புதிய ஜோதிடம் என்பது சம்பவங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் மனிதர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப. அப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் சும்மாவா? அடுத்ததாக, இந்த மாதம் இறை தேடும் படலம் எப்போது? நோட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட 25 செப்டம்பர் 2022 சண்டே அப் டு 29 செப்டம்பர் 2022 தர்ஸ்டே. மூன்று வகையில் இல்லை நான்கு வகையில் பணம் வருதுங்க. முதல் தொகை 9, முதல் தொகை 1, ரெண்டாவது தொகை 2, மூணாவது தொகை 9, நாலாவது தொகை 4, அஞ்சாவது தொகை 9. அடுத்தது 6/10/2022 வியாழக்கிழமை அப் டு 8/10/2022 சனிக்கிழமை. மூன்று வகையில் பணம் வருது. முதல் தொகை 9, ரெண்டாவது தொகை வந்து முதல் தொகை என்பது 1, ரெண்டாவது தொகை 2, மூணாவது தொகை 9. அடுத்தது 13 அக்டோபர் 2022 வியாழக்கிழமை அப் டு 14/10/2022 வெள்ளிக்கிழமை. மொத்தம் மூன்று வகையில் பணம் வருது. இப்போ இந்த 6/10/2022 வியாழக்கிழமை அப் டு 8/10/2022 சனிக்கிழமையில் மூன்று வகையில் பணம் வருதுன்னு சொன்னல, அதோடய தொகை நோட் பண்ணுங்கள். முதல் தொகை 9, ரெண்டாவது தொகை 4, மூணாவது தொகை 3. பிறகு 13 அக்டோபர் 2022 வியாழக்கிழமை அப் டு 14/10/2022 வெள்ளிக்கிழமை, இந்த ஒரு நாள் இருக்குல்ல, அப்போ வரக்கூடிய தொகை தான் முதல் தொகை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள். அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. 1, ரெண்டாவது தொகை 2, மூணாவது தொகை 9 அப்படிங்கிற தொகை வருது. அடுத்தபடியாக அசிங்கமான மானபங்கம் வந்து கதவை டொக்கு டொக்கு என்று நாம் விரும்பாமலே தட்டும் காலம் 20 செப்டம்பர் 2022 செவ்வாய்க்கிழமை 3 PM அப் டு 20 செப்டம்பர் 2022 செவ்வாய்க்கிழமை 3 PM அப் டு 23 செப்டம்பர் 2022 வெள்ளிக்கிழமை 2:30 AM வரையிலும் இந்த காலகட்டம்தான் அசிங்கம் அவமான மானபங்கம். மூன்று வகையில் வருது, ஒன்று மனைவி வகையில், இன்னொன்று தொழில் வகையில், இன்னொன்று வந்து குடும்ப வகையில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வகையிலுங்க. அப்போது அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு இந்த பதிவினை
உங்கள் நலன் கருதி கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பதிவின் கடைசியில் பணபர்வ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு உங்களை மட்டும் தற்காத்து கொள்ளாமல் உங்களைப் போலவே வந்து சிக்கலில் உள்ள அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்து காப்பாற்றினால் மட்டுமே உங்களுக்கு பூர்வ புண்ணியம், புதிய பூர்வ புண்ணியமே கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் தக்க நேரத்தில் காப்பாற்றப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலன்களை தேதி மாத வருட நேர நிமிட வினாடியோடு துல்லிதமாக குறிப்பிட்டேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிடு நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் - அஷ்டமம், சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும். அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும், உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும், அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442376072. Contact: 9952959962, 98409576. Website: www.srimehru.org.